ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் உங்கள் நண்பன் விக்னேஷ்குமார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இது என்னோட ஃபோர்த் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோல டிஎன்சி 2017 பத்தியோட நோட்டிபிகேஷனும், அதோட செகண்ட் வீடியோல டிஎன்சி 2017ஓட எக்ஸாம் பேட்டர்ன், அப்புறம் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். என்னோட தேர்ட் வீடியோல எக்ஸாமோட டேட்டு டியூரேஷன் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஃபோர்த் வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது 12/2/2017 இருந்து 12/3/2017 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் டிஎன்சி 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம், இன்னைக்கு 2nd February 2nd 12th ஆன இன்னிலிருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, டிஎன்சி 2017க்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி தான் சொல்ல போறேன். முதல் நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஎன்சி 2017ஓட நீங்க அபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்க போகணும். மற்ற வெப்சைட்டுக்கு போகாம டைரக்டா டிஎன்சி வெப்சைட்டோட அபிஷியல் வெப்சைட்டு போகணும். இப்போ கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே நிறைய வெப்சைட்ஸ் வருது, ஆனால் அதில் முக்கியமாக டிஎன்சி 2017 அஃபிஷியல் வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இதுதான் டிஎன்சி 2017 MTWU, அதாவது மதர் தெரசா யூனிவர்சிட்டி .in. இந்த வெப்சைட் தான் டிஎன்சி 2017ஓட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வீடு இந்த இதுக்கு நீங்கள் போயிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயே சொல்லியிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான கண்டிஷன் சொல்லியிருக்காங்க என்னென்ன இருக்கணும். அதாவது அதாவது டிஎன்சி 2017 நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த 5 விதமான இதுகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, முதல் நம்பர் உங்களுக்கு மொபைல் நம்பர் வேணும். ஏன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் இன்புட் பண்ணால் தான் உங்களால் ரிஜிஸ்டரே பண்ண முடியும். ஸோ மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, வேலிட் இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்தா தான் எக்ஸாமுக்கு பார்த்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்டெல்லாம் போடுறாங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு தான் ரிசல்ட் வரும். பாஸ் ஆன பிறகு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் போகணும் அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கும் உங்கள் இமெயில் ஐடிக்கு மட்டும் தான் மெயில்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் வரும். ஸோ அது ரெண்டுமே முக்கியமான விஷயம். மூணாவது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு. அந்த பாஸ்போர்ட் சைஸ் எப்படி இருக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க. அதோட அதாவது சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 3.5 சென்டிமீட்டர் விட்டும் 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டும் இருக்கணும். 3.5 to 4.5 அந்த மாதிரி சைஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சைஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, 4 KB to 40 KB, அதாவது குறைஞ்சது 4 KB இருக்கணும், அதிகம் 40 KB இருக்கணும். 40 KBக்கு மேலே போனாலும் இல்லை 4 KB கீழே வந்தாலும் உங்களால் ஃபோட்டோவை அட்டாச் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் சிக்னேச்சருக்கும் சொல்லியிருக்காங்க, 3.5 சென்டிமீட்டர் வித்தாகவும் 1.5 சென்டிமீட்டர் ஹைட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மினிமம் 4 to 30 KB சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டுக்கு கண்டிப்பாக வேணும்னு இல்லை, பட் ஆதார் கார்டு தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதில் கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்குள்ளே போகணும். நீங்கள் ஆல்ரெடி மொபைல் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் மொபைல் நம்பர் போட்டால் போதும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, மேலே கிளிக் ஹியர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்தவனையா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டோட நேம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட நேமை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட்டு ஃபார் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இங்கே பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நான் அப்ளை பண்ணலை. ஸோ விக்னேஷ்குமார் பி இதான் என்னோட பேர், அதை நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அம்மாவோட பேர் ப்ளஸ் உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் போட வேண்டியது இருக்குது இங்கே இந்த இடத்துல. ஸோ இமெயில் ஐடி வேலிட் இமெயில் ஐடி, அதாவது நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இமெயில் ஐடியை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட கான்டாக்ட் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அம்மா பேருக்கு அடுத்து அப்பா பேரை டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய அப்பா பேரை நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அப்பா பேரை டைப் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நீங்கள் டாட் அந்த மாதிரி எதுவும் வைக்க முடியாது. இனிஷியல் அப்பாவோட இனிஷியலாக நீங்கள் போட முடியாது. ஸோ டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை இன்புட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, டிடி எம்எம் ஒய், அதாவது டேட்டு 2 இருக்கணும், மந்த்து 2 இருக்கணும், இயர் 4 டிஜிட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஜிட் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொடுக்க வேண்டிய எல்லாமே வேலிடான ஒன்றா இருக்கணும். நான் இங்கே கொடுக்கல, ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்காத நான் ஜஸ்ட்டு ஃபேக் நியூஸ் கூட இந்த இடத்துல நான் கொடுத்துட்ருக்கேன். பட் நீங்கள் கொடுக்குறது வந்து உங்களுடைய ஒரிஜினல் டீட்டெயில்ஸாக கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்த பின்னாடி நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஆக்சுவலாக நான் ப்ரொசீட் கொடுத்தேன், பட் என்ன ஆச்சுன்றதுல இது போகாமல் இருக்கு. 8018 கரண்ட்லி யூஸ் ஆதரைஸ் டு பி யூஸ் பை யூ, ஓகே. ஸோ ப்ரொசீட்.
இப்போ அவங்க எனக்கு ஓடிபி நம்பர் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அந்த ஓடிபி நம்பரை நான் போய் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஓடிபி நம்பர் வந்திருக்கு. ஸோ ஓடிபி நம்பர் என்னென்னா 215608. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிபி நம்பர் வரும். நீங்கள் ஓடிபி நம்பர் நீங்கள் இன்புட் கொடுக்கணும். எனக்கு வந்து ஓடிபி 215806 ஐ திங்க். ஸோ கரெக்டாக செக் பண்ணிடலாம். 608 சாரி. ஸோ ஓடிபி நம்பர் அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கணும். ஓடிபி நம்பரை போட்டுட்டு நீங்கள் சப்மிட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி செக் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் இனிஷியலைசிங் டு அப்ளைங் ஃபார் டிஎன்சர் 2017. அதாவது எனக்கு டிஎன்சர் 2017 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி என்னோட அப்ளிகேஷன் நம்பரும் வந்திருக்கு. இந்த அப்ளிகேஷன் நம்பரும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அடுத்து தான் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருக்கா மற்றும் சைன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிஜி ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. ஸோ நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ பாஸ் போட்டுக்கேன். யார் யாரெல்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்பியரிங் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஜி டிகிரி நேம் வந்து எம்எஸ்சி, நான் பாட்னி பண்ணேன். ஸோ டைப் பண்ணியாச்சு. சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்னோட சப்ஜெக்ட் வந்து நான் லைஃப் சயின்ஸ் தான் எடுப்பேன். ஸோ லைஃப் சயின்ஸ் நான் செலக்ட் பண்ணேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன லைஃப் என்ன சப்ஜெக்ட் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது என்ன சப்ஜெக்ட் நான் எம்எஸ்சி எடுத்து படித்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பாட்னி பண்ணிருக்கேன். ஐபிஎஸ்சி தெரியல. எக்ஸாமினேஷன் லொக்கேஷன் கேட்குறாங்க. இப்போ நான் இருக்கிற ஏரியா மதுரை அப்படிங்கிறதுனால நான் மதுரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை இருக்குது, திருச்சி இருக்குது, சேலம் இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, விழுப்புரம் இருக்குது, காரைக்குடி, தருமபுரி, வேலூர், ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், நாகர்கோவில், புதுக்கோட்டை, கடலூர்லாம் இருக்குது. இந்த இடத்துல இப்போ இல்லாத டிஸ்ட்ரிக்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இல்லாமல் கிட்டத்தட்ட 16 டிஸ்ட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. மீதி கிட்டத்தட்ட ஒரு 16-17 டிஸ்ட்ரிக்ஸ் கொடுக்கல. அவங்களாம் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இந்த இடத்துல இல்லை, தேனி இந்த இடத்துல இல்லை. ஸோ அவங்களே என்ன பண்ணோம் அப்படின்னா மதுரை வந்து தான் எழுதணும். ஸோ அதை செலக்ட் பண்ணுவாங்க. அரியன் சர்வீஸும் கேட்குறாங்க. நாட் இன் சர்வீஸ். ஸோ டூ யூ வாண்ட் அமான்யூவன்சன்ஸ்? ஸோ எனக்கு தேவையில்ல, அதை நான் கொடுத்துட்டேன். ஸோ கம்யூனிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஐ பிலாங்ஸ் டு பிசி. ஸோ பிசி கொடுத்தாச்சு. பர்சன் வித் டிசபிலிட்டியாக கேட்குறாங்க. நோ, நாட் அப்ளிகபிள். இதே இடத்துல நீங்கள் அப்ளிகபிள் அப்படின்னா அது என்ன மாதிரின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஆதார் கார்டு கேட்குறாங்க. நான் ஆதார் கார்டு கொடுக்கல. அட்ரஸ் கேட்குறாங்க. அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு கேட்குறாங்க, கொடுத்துக்கோங்க. பெர்மனண்ட் அட்ரஸும் கேட்குறாங்க, கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த இடத்துல பிஜி டிகிரி கேட்டுக்காங்க. நான் இந்த இடத்துல பிஜி டிகிரி மேலே பிஎஸ்சி பாட்டன் டைப் பண்ணனால எனக்கு கீழே அவங்களே பிஎஸ்சி பாட்டன் வந்துச்சுனா யூனிவர்சிட்டி நேம் டைப் பண்ணோம். இயர் ஆஃப் பாஸிங், கிளாஸ், கிரேடு, டோட்டல் மார்க்கு, அக்ரிகேட். இது யாருக்கு அப்படின்னா எம்எஸ்சி முடித்தவங்க அப்படிங்கிறனால இப்படி கேட்டுக்காங்க. இதே எம்எஸ்சி முடிக்கல அப்படின்னா அப்பியரிங் அந்த மாதிரி நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணேன். இப்போ நான் பாஸ்டுனால அப்படி அப்பியரிங் அப்படி நான் கிளிக் பண்ணேன்னா கீழே வந்து இந்த இயர் ஆஃப் பாஸிங் கிளாஸ் அதை தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில்அப் ஆகிக்கிறோம். நாட் அப்ளிகபிள்னு சொல்லி மாறிக்கிறோம். இதில் பாஸ்ன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா கீழே இருக்கிற இதெல்லாம் நான் தான் ஃபில்அப் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம் ப்ளஸ் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ண பிறகு ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து என்ன ஸ்டேட்டஸ் போவோம் அப்படின்னா அமௌண்ட்டு பேமெண்ட்டுக்காக தான் போவோம். ஸோ என்கிட்ட இப்போதைக்கு ஃபோட்டோவும் இல்லை சிக்னேச்சரும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணாமல் நான் வெளியே வரேன். பட் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவங்க கேட்கக்கூடியது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் முக்கியமான 4 விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள். ஒன்று ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது இருந்தால் அவங்களால ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ரிஜிஸ்டர் பண்ண பிறகு ஃபோட்டோவும் நீங்கள் சிக்னேச்சரும் ரெடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் வரும். பேமெண்ட்டுக்கான ஆப்ஷனில் இப்போ நான் பிசிங்கன்னா 1250 ரூபீஸ், இதே நீங்கள் ஜென்ரல் கேட்டிங்கன்னா 1500 ருபீஸ், இதே நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி ஆனீங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ ஆஃப்டர் த அப்ளிகேஷன் அமௌண்ட் பே பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்கும். கன்ஃபர்மேஷன் பேஜை ப்ரிண்ட் அவுட்டை வச்சுக்கோங்க. ஒன் செகண்ட் ஐம் ரிப்பீட்டிங் தட் ஒன். கன்ஃபர்மேஷன் பேஜ் உங்களுக்கான பேஜ், இதை நீங்கள் போஸ்ட்டோ கொரியரோ செட்டுக்கு பண்ணாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் விக்னேஷ் குமார். தேங்க்ஸ் அ லாட்.